இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் குரு பயிற்சி நிகழும் தேதி நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதிப்படி பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மாலை ஆறு இருபத்தி ஓரு மணி அளவில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுதலாகி செல்கிறார் இதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் நன்மை அதிகம் தருவார் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றமான நிலையை பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது நம் ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் லக்கணத்தில் குரு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனென்றால் இவரின் பொன்னொளி பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு விழும் ஆகையால் இந்த ஸ்தானங்களில் பலம் விருத்தியாகும் நவ கிரகங்களில் மிகவும் முக்கிய யோக கிரகமாக கருதப்படுவது குரு ஆகும் ஜோதிடத்தில் குரு பயிற்சி முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது குரு பலம் இருந்தால் சகல யோகமும் பெறலாம் என்பார்கள் பிரகஸ்தி என்று குரு கிரகத்தை அழைப்பார்கள் இந்த பொருள் ஞானத்தலைவன் என்பதாகும் விவேகத்தையும் அந்தஸ்தையும் ஆற்றலையும் புத்திர பாக்கியத்தையும் வாரி வழங்குபவர் குரு பகவான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பாக அமைந்தால் நல்ல குடும்பம் நல்ல கணவன் மனைவி செல்வ செழிப்பு அனைத்தும் ஏற்படும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறலாம் தெய்வ அருள் கிடைக்கும் ஜோதிட ஞானத்தை குரு வழங்குவார் திருமணம் ஒருவருக்கு செய்ய குரு பலம் குரு பார்வை அவசியம் அறிவு உடைய குழந்தைகளை பெறுவதும் குரு பகவான் அருள்தான் நவ கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான் தான் இவர் ஒருவர் நல்ல நிலைமையில் இருந்தாலே போதும் எவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை கிடைக்கும் இவரின் கருணை இருந்தால்தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறும் ஒருவருக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காரணம் வகிப்பவர் குரு பகவான் ஒழுங்கான திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலமையில் இருந்தால் மட்டுமே தான் நடைபெறும் ஜலராசியில் குரு முக்கிய பங்கு வகிக்கிறார் காரணம் கடகம் என்ற ஜலராசியில் குரு உச்சம் பெறுகிறார் மீனம் என்ற ஜலராசியில் ஒரு ஆட்சி பெறுகிறார் மகரம் என்ற ஜலராசியில் குரு நீச்சம் பெறுகிறார் ஒருவர் கடல் கடந்து அயல்நாடுகளுக்கு சர்வ சர்வசாதாரணமாக சென்று வர குருவின் அருள் தேவை வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தூதுவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் தங்கும் அமைப்பு கப்பல் வணிகம் ஆகியவை சிறக்க குருவின் கருணை வேண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் ஒருவரிடம் வாசம் செய்கிறார் அவர் எந்த ராசியில் வாசம் செய்கிறாரோ அங்கிருந்து மற்ற ராசிகளை பார்க்கும் பார்வையை பொறுத்தே பலன்கள் எழுதப்படுகிறது குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே குருபெயர்ச்சி என்கிறோம் குரு பகவான் அப்படி ஒரு ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து அவர் மற்ற ராசிகளை பார்ப்பதால் ஏற்படும் பலன்களையே குரு பலன்கள் என சொல்லப்படுகிறது குருவருள் இருந்தால் திருவருள் கூடிவரும் என்பது ஆன்மீக நியதி குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும் ஏற்படும் என்பதும் ஜோதிட விதி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர் நலனில் அக்கறையுடன் செயல்படுவது போலவும் நேர்மையாக வாழ்ந்து வருவது போலவும் காட்டிக்கொள்ளும் கும்பராசி நண்பர்களே உங்களுக்கு இந்த குரு பேச்சி எவ்வாறு பலனளிக்கப் போவது என்று பார்க்கலாம் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருந்த குரு பகவான் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முதல் உங்கள் ஜென்ம ராசியான கும்பராசிக்கு வர இருக்கிறார் ஒரு வருடமாக பனிரெண்டாம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் நிறைய விரயத்தையே ஏற்படுத்தி வந்தார் ஒரு சிலர் மட்டும் அதை சுப விரயமாக மாற்றி கொண்டனர் செய்யும் தொழிலில் திருப்தி இல்லாத நிலையும் வருமானம் இல்லாமல் போனதுடன் செலவும் அதிகரித்ததால் இருந்ததை விற்றும் அடகு வைத்தும் கடன் வாங்கியும் சிரமத்துடன் வாழ்க்கையை நடத்தி வந்தீர்கள் குடும்பத்திலும் நிம்மதியில்லாத நிலையே நிலவியது சரி ஜென்மத்தில் பிரவேசிக்க இருக்கும் குரு என்ன செய்வார் இக்காலமாகிலும் எங்களுக்கு நன்மை இருக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது உங்கள் கேள்விக்கு நீங்கள் கேட்பது புரிகிறது ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போதுதான் சீதையை கவர்ந்து சென்று இராவணன் சிறை வைத்திருந்தானாம் அதனால் ராமன் ஓரிடமும் சீதை வேரிடமும் என்று இருக்க வேண்டிய நிலை உண்டானது ஜென்மத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது குருவை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடமும் ஜென்மமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியென்றால் இந்த வருடமும் சோதனை காலம்தானா நன்மைகள் நடக்க இடமே இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் தேசா புத்தி பலன்களும் நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் வாழ்க்கை நிலையை தடுமாறச் செய்வார் சிந்தனையை மழுங்கடிப்பார் தொழிலில் மந்த நிலையை உண்டாக்குவார் வருமானம் குறையும் பொருள் பல வழிகளிலும் போய்விடும் விரோதிகளின் தொல்லை மிகும் குரு பகவான் அவர் பார்க்கும் இடங்களை மேன்மையடைய வைப்பார் ஜென்மத்தில் அமர்ந்து அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்வையிட இருக்கிறார் இதனால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய போகிறது பொதுவாக குருவின் பார்வைக்குத்தான் பலன் அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் செழிப்படையும் அங்கே பகைபெற்ற கிரகங்கள் இருந்தாலும் அவை பலமிழந்து போகும் தொழிலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் முதலில் உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் முன்னேற்றமடையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அகன்று சுமு சுமூகமான நிலை உருவாவதுடன் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டாகும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் சுயதொழில் புரிவோர் தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காண்பார் இதனால் வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனக்கவலையுடன் வாழ்ந்து வந்தவர்களின் கவலை தீரும் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களின் எதிர்காலத்திற்கு வேண்டியவற்றை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் ஒரு சிலருக்கு இடம் வாங்கும் யோகமும் புது வீடு வாங்கும் யோகமும் உண்டாகும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் திருமண வயது வந்தும் மன வாழ்க்கை அமையவில்லையே என்று மனம் வருந்தி கொண்டவர்களுக்கு இந்த ஆண்டில் அதற்குரிய யோகம் உண்டாகப் போகிறது ஒரு சிலருக்கு காதலித்தவரே துணையாகலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாலினரால் அதிக உதவி கிடைக்கும் எதிர்பாலினரால் அதிக உதவி உண்டாகும் காலமாக இருக்கும் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்கான உதவியும் ஆதரவும் இருக்கும் சிறிய முயற்சியும் பெரிய அளவில் ஆதாயம் தரக்கூடியதாக அமையும் வழக்குகள் சாதகமாகும் பிரயாண லாபத்தை உண்டாக்கும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பிதுர் பாக்கிய தர்மஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் தேக நலனில் இருந்த பாதிப்புகள் அகலும் மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தந்தையால் லாபம் உண்டாகும் பழைய பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு தடைகள் அகலும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாக இருப்பார் வாகன வசதி உண்டாகும் கல்வி கற்போருக்கு சிறப்பு உண்டாகும் கடல் கடந்து பயணம் செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பொதுவில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்றே சொல்ல வேண்டும் இவை யாவும் குரு பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பொது பலன்கள் என்றாலும் முயற்சி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைந்துவிட முடியாது சொந்தம் சுகம் என்று ஒரே இடத்தில் அடைந்து கிடக்காமல் எங்கே போக வேண்டும் யாரை சந்தித்தால் வெற்றி உண்டாகும் என்பதையெல்லாம் யோசித்து திட்டமிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் இவற்றுக்கும் மேலாக ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் ஆண்டு முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வெவ்வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஷ்டமனம் உதயம் வக்ரகதி அதிசாரம் என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் அதற்கேற்ப பலன்களும் மாறுபடும் உங்களுக்கான பரிகாரம் ஆலங்குடிக்கு ஒருமுறை சென்று குரு பகவானை அர்ச்சித்து வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தியை அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள் ஒரு முறை திருநள்ளார் சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி தற்பாராணேஸ்வரரை அர்ச்சித்து வாருங்கள் நன்மைகள் காண்பீர்கள் நன்றி வணக்கம்